செந்தில் அமுதா சீரியல் July 5 அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னா, நம்ம அமுதா படிக்கக்கூடாது அப்படின்னு வடிவேலு நிறைய வகையில் முயற்சி பண்ணுறான். கால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு வரான். அப்போ வந்து நம்ம அமுதா பார்த்துட்டு வடிவேல சமயம் அடிக்கிறாங்க. அப்போ நம்ம அன்னலட்சுமி நம்ம உமா அப்படின்னு எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அப்பச்சி கிடையாது, நான் வந்து அமுதா தான், இவன் இந்த ஹால் டிக்கெட்டை திருடிட்டு வந்தான், அதனால தான் இவனை தூக்கி போட்டு அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம அன்னலட்சுமி சொல்கிறாங்க, இங்கே பாரு அமுதா, நீ கொஞ்சம் ஓவராக பண்ணுற அப்படின்னு. அதுக்கு நம்ம அமுதா சொல்கிறாங்க, இவன் ஹால் டிக்கெட்டை திருடிட்டு வரான், இதெல்லாம் நீங்கள் என்னென்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு. அதுக்கு அன்னலட்சுமி சொல்கிறாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஒரு தடவை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதாவும் சரின்னு சொல்லிட்டு விடுறாங்க. அப்போ நம்ம வடிவேல் என்ன பண்ணுறான்னா, இதை சும்மா விடக்கூடாது, இதை கண்டிப்பாக வந்து உமா கிட்ட சொல்லணும், அவங்க தான் ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு. பழனியும் உமாவையும் மீட் பண்ணுறாங்க. அப்போ உமா சொல்கிறாங்க, அவள் பரீட்சைக்கு சேர்ந்தா சேர்ந்துக்கட்டும், ஆனால் படித்து அவள் பாஸ் ஆகட்டும்ல அப்படின்னு. அதுக்கு வடிவேல் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அந்த அமுதா தனியாக உட்காந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்கா, ஒருவேளை எங்கள் அப்பா வந்து சொல்லி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த அமுதா பாஸ் ஆகிடுவா, அதுக்கப்புறம் அவள் நம்மளுக்கு முன்னாடி அவள் மறுபடியும் வந்து கரஸ்பாண்டன் ஆகிடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு உமா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அவள் பாஸ் ஆகிட்டா அவ்வளோதான், நம்ம அத்தனை தடவை அவகிட்ட போட்டி போட்டு தோற்று போயிருக்கோம், அவளை விடக்கூடாது அப்படின்னு. உமா தனியாக வடிவேலுக்கிட்ட ஒரு திட்டம் சொல்கிறாங்க. என்னென்னா, வடிவேலுவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பரீட்சை எழுதுறதுக்கான நாள் வருது. அப்போ வடிவேலு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அமுதா வச்சுருந்த புத்தகம் எல்லாத்தையுமே வந்து திருடிடுறாரு. அதில் தான் நம்ம அமுதா ஹால் டிக்கெட் வச்சுருக்காங்க. கடைசியாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரத்துக்கு திடீர்னு ஹால் டிக்கெட்டை காணும். இதனால் அமுதாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. ஆனால் அமுதா எப்படியோ மறுபடியும் இன்னொரு ஹால் டிக்கெட்டை அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கி அந்த பரீட்சையும் எழுதி முடிக்கிறாங்க. பரீட்சை எழுதி முடித்ததோட இந்த உமா என்ன பண்ணுறாங்கன்னா, அமுதா எழுதின பேப்பரை அப்படியே மாற்றி வச்சிடுறாங்க. இதனால் அமுதா வந்து ஃபெயில் ஆகிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. இதை வந்து செந்தில் கிண்டல் பண்ணுறாரு. நான் அப்போவே சொன்னேனே அமுதா, நீ கேட்டியா, இத்தனை பேருக்கு முன்னாடி நீ அவமானப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் சரியாக தான் பரிச்சு எழுதுனேன், ஆனால் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல அப்படின்னு. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, இங்கே பாரு, 3 மாதத்தில் எல்லாமே தெரிஞ்சு நீ எக்ஸாம் எழுதினியா, இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுனேனே எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ நம்ம கதிரேசன் சொல்கிறாரு நம்ம அமுதாட்ட, இங்கே பாரு அமுதா, உன் பேப்பரை வந்து உமா மாற்றி வச்சுருக்கா, அதனால தான் நீ ஃபெயில் ஆகிட்ட, இங்கே பாரு மறுபடியும் பரிச்சை வரும், அதில் நீ கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.